சினிமாக்காரன் பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். செம்பத்தி சீரியலில் நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, இன்றைக்கி எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த மாதிரி நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆதி பார்வதி இவங்க ரெண்டு பேர் நடுவில் வந்து என்ன போயிட்டுருக்கு, உண்மையிலே வந்து அவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் காதல், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன மேட்ரை வந்து அகிலாண்டிஸ்ரீக்கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கான பதில் வந்து யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நடுவில் வந்து இந்த வீட்டில் பெரிய ஒரு குழப்பம் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்றதுனால அகிலாண்டிஸ்ரீக்கிட்ட வந்து புள்ளப்பூச்சி புருஷோத்தமன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, முன்னோர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க அந்த குழப்பம் எல்லாமே வந்து சரியாயிரும். அதனால அகிலாண்டிஸ்ரீ நீ வந்து என்ன பண்ணுறேன்னா நேராக பூஜை ரூம் போய் வந்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டிஸ்ரீ சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்து போகிறாங்க. அங்கே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஆல்ரெடி அங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால பார்வதி ஜஸ்ட் ஒரு வேலைக்காரி, அவள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பார்வதி பார்வதியும் கத்தி இந்த மாதிரியான எபிசோடு எல்லாமே வந்து நேற்றுக்கு முந்தின எபிசோடு வந்து ஃபுல்லாகி போச்சு. நேற்று வந்து என்ன அவங்களும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ வந்து வேலைக்காரியா இருந்தாலும் இவ வந்து சாமி கும்பிடா, முன்னோர்கள் யாரும் வந்து பார்வதியை தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது, அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து கம்பெனி எப்படியாச்சும் பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அந்த ஒரு முடிவில் வந்து அந்த விடாப்பிடியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அது போக நேற்று எபிசோட்ல வந்து கண்டிப்பா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அதுக்கு பதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆதி வந்து என்ன பண்ணிட்டார்னா ஃபுல் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ற பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு மென்டாரா அவனுக்கு பின்னால இருந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா என் தம்பி அருண் வந்து எப்படியும் இந்த பிசினஸ் மேனா பெரிய ஒரு பிசினஸ் மேனா என்ன மாதிரி அவன் வந்து ஜெயிச்சு காட்டுவான், அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு எமோஷனல் வந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பாக்குற எல்லாருக்குமே வந்து இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எல்லா அண்ணன் தம்பிகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பா தோணும். அந்த மாதிரி ஒரு எமோஷனலான எபிசோடா வந்து நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எபிசோட மறுபடியும் வந்து ஆதி பார்வதி ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு பேசவே இல்லை. இன்னைக்கான எபிசோட்ல மறுபடியும் வந்து பார்வதி கிட்ட இருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா ஆதி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அந்த மாதிரி தான் போகும் நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நேற்று எபிசோட் வந்து பாத்தீங்களா, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நேற்று செம்பத்தி சீரியலோட ரிவ்யூ வந்து பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.